வணக்கம். இன்று 23/4/2022 சனிக்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 10 முக்கிய உத்தரவுகள். இந்த உத்தரவுகள் பற்றி நான் முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ அது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் உத்தரவு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று விடுமுறை. தமிழகத்தில் 1 முதல் 8 வகுப்பு வரையிலான நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இன்று ஏப்ரல் 23 விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாட்டில் பொது இடங்களில் மாஸ்க் அணியாவிட்டால் ₹500 அபராதம் என தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, நவம்பர் 1 மீண்டும் உள்ளாட்சி தினமாக கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் MK Stalin அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜூலை 1 ஆர்ஜித சேவா டிக்கெட் வரும் 25 முதல் ஆன்லைனில் கிடைக்கும் என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழகத்தில் இனி ஆண்டிற்கு 6 கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தார். அடுத்த அறிவிப்பு, நியாய விலை கடைகளில் உள்ள காலி இடங்களை நிரப்ப அதிவேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் பதிலளித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, தமிழக சட்டசபையில் நேற்று மாற்றுத்திறனாளிகள் நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது சிறப்பு பள்ளிகள் எனப்படும் ஸ்பெஷல் ஸ்கூலில் பயிலும் மாற்றுத்திறனாளிகளை ஆண்டுக்கு 1 முறை கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, சென்னையில் உள்ள 275 கல்லூரி விடுதிகளில் ₹2.20 கோடியில் இணையவழி நூலகம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, சட்டப்பேரவையில் தமிழகத்தில் உள்ள 4 வழிச்சாலைகள் 6 வழிச்சாலையாக மாற்றப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் பதிலளித்துள்ளார்.